உடல் எடையை கூட்டணும்னு நினச்சிட்டு இருக்க முயற்சியில் இருக்கிறவங்களும் கண்ணை புசு புசுன்னு ஏறணும்னு நினைக்கிறவங்களும் கண்டிப்பாக அந்த டயட்டை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பாசிட்டிவான ரிசல்ட் கண்டிப்பாக 10 நாளில் கிடைக்கும். அதாவது தேங்காய் பாலோட ஒரு 2 பொருளை சேர்த்து கரெக்டான ப்ரொசீஜர் ப்ராரா நம்ம சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா 10 நாளில் உங்களோட எடை கண்டிப்பாக ஏறும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம தமிழ் ஃபுட் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்காயில் வந்து ஏராளமான ஊட்டச்சத்துக்களும் கொழுப்பு சத்துக்களும் அதிகமாக இருக்குது. அதனால் வந்து நம்ம வந்து உடல் எடை கூடுறதுக்கு இது ரொம்ப பயன்படும். கொழுப்பு சத்து தேங்காயில் அதிகமாக இருக்குங்கும்போது நமக்கு ஒரு பயம் வந்து கொலஸ்ட்ரால் வந்துருமோன்னு. ஆனால் வந்து தேங்காயில் வந்து நல்ல கொழுப்பு மட்டும்தான் இருக்குது, நமக்கு கொலஸ்ட்ரால் வந்து வராது. அதாவது எப்போ கொலஸ்ட்ராலாக மாறும் அப்படின்னா நம்ம சமைக்கும் போது, அதை சூடுபடுத்தும் போது மட்டும்தான் அது வந்து கொலஸ்ட்ராலாக மாறும். இப்போ வந்து கொதிக்க வச்சோம் அப்படின்னா அதில் வந்து நல்ல கொழுப்பு சத்து வந்து நமக்கு மாறி கொலஸ்ட்ரால் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. தேங்காய் பாலை அப்படியே எடுத்து குடிக்கும்போது நல்ல கொழுப்பு மட்டுமே நமக்கு உடம்பில் ஏறும். அதனால் உடல் எடை வந்து அதிகரிக்கிறதுக்கு வந்து ரொம்ப உபயோகமாக இருக்கும். ஸோ இதை எப்போ சாப்பிடணும்னு பார்த்தோம் அப்படின்னா, தினம் இரவு தூங்குறதுக்கு முன்னாடி நல்லா 1 கப்பு வந்து நல்ல பெரிய டம்ளரில் 1 டம்ளர் வந்து நல்லா தேங்காய் பால் வந்து வெல்லம் கலந்து சாப்பிட்டுக்கோங்க. இல்லை தனியாக வந்து வெல்லம் கலக்காமையே சாப்பிட பழக்கம் இருக்குங்கிறவங்க அப்படியே கூட எடுத்துக்கலாம். தேங்காய் பாலாக சாப்பிடும்போது நமக்கு நைட் சாப்பிட்டா நெஞ்சரிச்சல் வரும்னு நினைக்காதீங்க. தேங்காவாக சாப்பிடும்போது மட்டும்தான் அந்த நெஞ்சரிச்சல் இருக்கும். தேங்காய் பால் எடுத்து சாப்பிடும்போது நெஞ்சரிச்சல் இருக்காது. அப்படி சப்போஸ் உங்களுக்கு அப்படி ஒரு ஃபீல் ஆச்சு அப்படின்னா, அந்த தேங்காய் பாலில் கொஞ்சம் சுக்கும் மஞ்சத்தூளும் சேர்த்து சாப்பிட்டீங்க அப்படின்னா நெஞ்சரிச்சல் கண்டிப்பாக இருக்காது. இது தூங்குறதுக்கு முன்னாடி சாப்பிட்டுக்கோங்க. அடுத்து எல்லா வகையான சத்துக்களும் நமக்கு அதிகமாக இருக்கக்கூடிய உணவுன்னு பார்த்தோம்னா வாழைப்பழம் தான். அதில் வந்து செவ்வாழைப்பழத்துக்கு நல்ல உடல் எடையை அதிகப்படுத்தக்கூடிய சக்தி இருக்குது. அந்த செவ்வாழைப்பழத்தை எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, முதல் உணவாக கண்டிப்பாக செவ்வாழைப்பழத்தை எடுத்துக்கணும். அதாவது காலையில் எழுந்திரிச்சோடனே 6 மணிக்கு முதல் உணவாக நம்ம எடுத்துக்கணும். அதாவது முதல் உணவு வந்து செவ்வாழைப்பழமாக இருக்கணும். ஸோ அப்படி முடியாத பட்சத்தில் எடுக்கலை அப்படின்னா, நீங்கள் 9 மணிக்கு சாப்பிட்ற நேரத்துக்கு எடுக்க வேணால் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு 2 மணி நேரம் கேப் விட்டுட்டு, இப்போ காலையில் டிஃபன் சாப்பிட்டீங்க அப்படின்னா 2 மணி நேரம் கழித்து, அதாவது 11 மணி போல் நீங்கள் இந்த செவ்வாழைப்பழத்தை எடுத்துக்கோங்க. இப்போ ஹெல்த் பெனிஃபிட்டுக்குன்னு எந்த உணவு எடுத்துக்கிட்டாலும் சரி, சாப்பிட்டு முடித்த உடனே அடுத்த ஒரு உணவை நம்ம எடுத்துக்கக்கூடாது. அதாவது இப்போ வாழைப்பழம் சாப்பிட்ருக்கீங்க, செவ்வாழை சாப்பிட்ருக்கீங்க அப்படின்னா உடனே வந்து ஒரு காஃபியோ இல்லை வேறு சாப்பாடோ எதுவும் எடுத்துக்கக்கூடாது. ஒரு 1/2 மணி நேரமாவது கேப் விட்டுட்டு அதுக்கப்புறம் எந்த உணவுனாலும் நம்ம எடுத்துக்கலாம். அடுத்து எடுத்துக்கக்கூடிய டயட்டுன்னு பார்த்தோம் அப்படின்னா எள்ளு. எள்ளில் வந்து அதிக அளவு ப்ரோட்டீனும் நமக்கு இரும்பு சத்தும் அதிகமாக இருக்குது. ஸோ இது வந்து வெயிட் ஏறுறதுக்கு நமக்கு நல்ல பெனிஃபிட்டபுளாக இருக்கும். அதே டயத்தில் எள்ளில் வந்து ஜிங்க் வந்து அதிகமாக இருக்கிறதுனால, இந்த எள்ளு விதையில் பார்த்தீங்க அப்படின்னா ஜிங்க் அதிகமாக இருக்குது. அதனால் நம்ம உடம்புல வந்து கொலாஜன் வந்து அதிக அளவு உற்பத்தி ஆகும். ஸோ அதனால் வந்து நம்மளோட ஸ்கின் வந்து நெகிழ்வுத்தன்மையை கொடுக்கும். அது ஸ்கின்னுக்கு வந்து அதனால் வந்து சரும திசுக்கள்லாம் புதுப்பிக்கப்படும். அதனால் நம்மளோட ஸ்கின்னு வந்து நம்ம கண்ணோ இதெல்லாம் புசு புசுன்னு வர்றதுக்கும், நல்ல சருமம் வந்து பல பல பாகிறதுக்கும், ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கும் இந்த எள்ளு விதைகளை வந்து சாப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப பெனிஃபிட்டபுளாக இருக்கும். இப்போ எள்ளை வந்து நம்மளால் பச்சையாக எடுத்துக்க முடியாது. அதனால் 1 கப் எள்ளை எடுத்துக்கோங்க. அதை வந்து நல்லா வெடிக்கிற அளவுக்கு வறுத்துக்கோங்க. வறுத்துட்டு 2 கப் வந்து வெல்லம் சேர்த்து நல்லா மிக்சர் ஜாரில் போட்டு பொடி பண்ணிட்டு, எள்ளை ஃபஸ்ட்டு பொடி பண்ணிவிட்டு வெல்லம் வந்து இங்கே நீங்கள் வந்து சர்க்கரை சேர்க்கக்கூடாது. ஒன்று அச்சு வெல்லமோ இல்லை நாட்டு சர்க்கரையோ சேர்த்து நல்லா மிக்சர் ஜாரில் போட்டு அடிச்சிட்டிங்கன்னா எள்ளில் உள்ள எண்ணெய் வந்து தன்மை வந்து எண்ணெய் தன்மை உள்ளது. அதனால் வந்து நம்ம நெய்யோ எதுவுமே சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. 2 மிக்ஸ் பண்ணும்போது நமக்கு ஆட்டோமேட்டிக்காக இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு உருண்டைகளாக நம்ம பிடிச்சி எடுத்துக்கலாம். அதாவது லட்டு சைஸில், ஒரு மீடியம் சைஸ் லட்டு அளவுக்கு நம்ம பிடிச்சி எடுத்துகிட்டு தினம் 2 உருண்டை கண்டிப்பாக சாப்பிட்ணும். அதாவது காலையில் நீங்கள் ஒரு 11 மணிக்கு வந்து 2 லட்டு சாப்பிட்டுக்கோங்க. இதை டெய்லி சாப்பிட்டுட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களோட உடல் எடை வந்து நல்ல கூடிய சீக்கிரத்தில் 10 நாளில் வந்து வேகமாக உங்களுக்கு ஏறுது உங்களுக்கு நீங்கள் உணர்வீங்க. வெயிட் செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் உங்களோட கமெண்ட்ஸை வந்து என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. திரும்ப ஒரு தடவை டயட்டை ரீகால் பண்ணிக்கிறேன். அதாவது ஃபஸ்ட்டு வந்து தேங்காய் பால் வந்து முதல் தூங்குறதுக்கு முன்னாடி நைட்டு வந்து எடுத்துக்கணும். நல்ல திக்கான தேங்காய் பால்லாம் எடுத்துக்கணும். தண்ணி அதிகமாக சேர்க்க வேண்டாம். 1 டம்ளர் தேங்காய் பால் எடுத்துக்கோங்க. மறுநாள் காலையில் வந்து எந்திரிச்சோடனே 6 மணிக்கு நல்லா ப்ரஷ் பண்ணிவிட்டு நம்ம 1 வாழைப்பழம் செவ்வாழைப்பழத்தை எடுத்துக்கலாம். அப்படி முடியாத பட்சத்தில் 11 மணிக்கு எடுத்துக்கோங்க. இடையில வந்து 1/2 அவர் அதை சாப்பிட்டிங்கன்னா எந்த டயட்டும் எடுத்துக்கக்கூடாது. அதுக்கடுத்து எடுத்துக்க வேண்டியது பார்த்திங்கன்னா ரெண்டு எள்ளு உருண்டை கண்டிப்பாக டெய்லி எடுத்துக்கோங்க. காலையில் 11 மணி போல் எடுத்துக்கோங்க. உங்களோட வெயிட் நல்லா இன்க்ரீஸ் ஆகிறத நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம அது பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க.
அப்போதான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும்.